வெல்கம் டு காஃபி கடை. எதுக்கு பாஸ் ஹேக்கிங்லா? அட மெரிட் கூட வேண்டாம், பில் அனுப்பி நேரடியாகவே கேட்போம் என்று இவர் சுருட்டிய தொகையின் மதிப்பை கேட்டால் பலருக்கு தலையை சுற்றிவிடும். எதுவுமே இல்லாமல் பெரிதாக நினைக்கிடாமல் பல கோடி ரூபாயை சுருட்டி இருக்கிறார் ஒரு நபர். அவர் கை வைத்தது தொழில்நுட்ப உலகில் ஜாம்பவான்களாக இருக்கும் கூகுள், பேஸ்புக் என்ற இரண்டு நிறுவனங்களிடம் என்பதுதான் இங்கே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம். லித்துவேனியா நாட்டை சேர்ந்த எவால்டஸ் என்ற நபரின் பண மோசடி கதை பலருக்கு ஆச்சரியத்தை அளிக்கக்கூடும். அதற்கு காரணம், இவ்வளவு கோடி ரூபாயை அவர் சுருட்டு பயன்படுத்தியது வெறும் பில்லைத்தான் என்றால் யாருமே நம்ப மாட்டார்கள். இதை அவர் எப்படி செய்தார் என்று திகைத்து போயிருக்கிறார்கள் காவல்துறையினர். கூகுள், பேஸ்புக் நிறுவனங்களிடமிருந்து அவர்கள் வாங்காத பொருளுக்கான பில்லை தயார் செய்து அனுப்பிவிடுவார். அவர்களும் பில்லில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பொருளுக்கான பணத்தை இவருக்கு அனுப்பி வைத்து விடுவார்கள். அவ்வளவு பெரிய நிறுவனங்கள் எப்படி இந்த சிறிய பில் விஷயத்தில் கோட்டை விட்டன என்பதற்கு பின்னால் ஒரு விஷயம் மறைந்திருக்கிறது. தைவானை சேர்ந்த குவாண்டா கம்ப்யூட்டர் என்ற நிறுவனம் கூகுள், பேஸ்புக்கு தேவைப்படும் ஹார்ட்வேர்களை அனுப்பி வந்தது. கொடுக்கும் பொருளுக்கான பில்லை தைவானில் இருந்து அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். அதை எப்படியோ தெரிந்து கொண்ட எவால்டஸ் அதன் மூலமாக மோசடி செய்ய திட்டமிட்டிருக்கிறார். குவாண்டா கம்ப்யூட்டர் நிறுவனத்தினர் அனுப்பும் பில்லை போன்றே உருவாக்கப்பட்ட போலியான பில் ஒன்றை இவரும் தயார் செய்திருக்கிறார். இந்த மோசடிக்கு பின்னால் இவர் மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு குழுவே இருந்திருக்கிறது. ஒவ்வொரு பில்லும் ஒரிஜினலை போலவே இருக்க வேண்டும் என்பதற்காக பார்த்து பார்த்து வேலை செய்திருக்கிறார்கள். பின்னர் அந்த போலியான பில்லை இமெயில் மூலமாக இரண்டு நிறுவனங்களுக்கும் அனுப்பி வைத்து விடுவார்கள். அனைத்துமே ஒரிஜினல் பில்லை போன்றே இருந்ததால் யாருக்குமே சந்தேகம் வரவில்லை. மேலும் கூடுதலாக குவாண்டா கம்ப்யூட்டர் என்ற பெயரில் லாட்வியா நாட்டில் போலியான நிறுவனம் ஒன்றையும் பதிவு செய்திருக்கிறார் எவால்டஸ். அவருடைய கூட்டாளிகளும் உண்மையான நிறுவனத்தின் பிரதிநிதிகளை போன்றே நடித்திருக்கிறார்கள். இவர்கள் அனுப்பி வைத்த பில்லை இரண்டு நிறுவனங்களும் பெரிதாக சோதிக்கவே இல்லை என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அது இவர்களுக்கு சாதகமாக அமைந்துவிட்டது. பில் உண்மையானதுதான் என்று நினைத்து அவரது வங்கிக் கணக்குக்கு பணத்தை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இப்படி பில்களை அனுப்பி கொண்டே இருக்க இருக்க பணமும் வந்து கொண்டே இருந்திருக்கிறது. அதை உடனடியாக சைப்ரஸ், லித்துவேனியா, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா மற்றும் லாட்வியா என பல்வேறு நாடுகளில் இருந்த வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றி அனுப்பி வைத்திருக்கிறார். 2013 இருந்து 2015 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இரண்டு நிறுவனங்களிடமிருந்து அவர் பெற்ற மொத்த தொகை மட்டும் சுமார் 121 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். இது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 800 கோடிக்கு சமம். எவால்டஸ் அனுப்பும் பில்லில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது என்பதை எப்படியோ மோப்பம் பிடித்து விட்டது கூகுள். பண மோசடி உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து 2016 ஆண்டில் அமெரிக்காவில் எவால்டஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் 2017 ஆண்டில் அவர் அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டார். அடையாள திருட்டு, பண மோசடி உட்பட 5 குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டன. தனது நடவடிக்கைகள் அனைத்தும் மோசடியானவை என்பதை கடந்த வாரம் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் எவால்டஸ். இவர் சுருட்டிய பணத்தில் அதிகம் இழந்தது பேஸ்புக் நிறுவனம் தான். ஒட்டுமொத்த பணத்தில் 2013 ஆண்டில் கூகுள் நிறுவனத்திடமிருந்து 23 மில்லியன் அமெரிக்க டாலர்களும், 2015 பேஸ்புக்கில் இருந்து 98 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் இவரால் பெறப்பட்டுள்ளன. மோசடி நடவடிக்கைகள் தெரிய வந்த சில நாட்களில் பணத்தை மீட்க முடிந்ததாக பேஸ்புக் நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த செய்திகள் தெரிவித்துள்ளது. அதே நேரம் கூகுள் இதை பற்றி முதலில் அறிந்திருந்தாலும் பணத்தை மீட்டதா என்ற விவரங்கள் தெரியவில்லை. இந்த குற்றங்களுக்காக வரும் July 24 அன்று இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அன்றைக்கு அவருக்கான தண்டனை விவரங்களும் தெரிவிக்கப்படும். இந்த குற்றங்களுக்காக அவருக்கு அதிகபட்சமாக 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி வெறும் பில்லை மட்டுமே வைத்துக் கொண்டு இரண்டு டெக் ஜாம்பவான்களை தெரிக்க விட்டிருக்கிறார் இந்த மனுஷர். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.